ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் டிவி தமிழ் சித்திரை திருவிழா அழகர் என் மதுரைக்கு வருகிறார் தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாவாகும் ஸ்ரீ கள்ளழகருக்குரிய திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது சித்ரா பௌர்ணமி திருநாள்தான் மதுரை ஸ்ரீ மீனாட்சி கோயிலில் தொடங்கும் சித்திரை திருவிழாவும் இவ்விழாவும் ஒரே சமயத்தில் நடக்கின்றன திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு இந்த இரண்டு உற்சவங்களும் வெவ்வேறு மாதங்களில் நடந்தன அப்போது அழகரின் சைத்ரோற்சவம் சித்திரை மாதத்திலும் மீனாட்சி கோயில் மாசி மாதத்திலும் நடந்தன இதனால்தான் மாசி மாதத்தில் நடக்கும் இத்திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களுடைய ரதம் செல்லும் வீதிகளுக்கும் மாசி வீதிகள் என்று பெயர் ஏற்பட்டது திருமலை காலத்திற்கு முன்பு ஸ்ரீ அழகர் சித்திரை மாதத்தில் அலங்காநல்லூர் தேனூர் முதலிய ஊர்கள் வழியாக வந்து வைகை ஆற்றில் இறங்கி வண்டியூரில் தங்கியிருந்து மீண்டும் அழகர் மலையை அடைவது வழக்கம் திருமலை நாயக்கர் இந்த இரண்டு விழாக்களையும் ஒன்றாக சேர்ந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கருதி அப்படியே செய்தார் அவருடைய ஏற்பாட்டின்படியே இப்பொழுதும் நடந்து வருகிறது இப்பொழுது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி வண்டியூர் சென்று தன் மலைக்கு திரும்பி வருவதைப் பற்றி ஒரு கதை வழங்குகிறது இக்கதைக்கு சாஸ்திர புராண ஆதாரம் ஒன்றும் இல்லை ஆகையால் பொதுவாக சைவ வைஷ்ணவ மதங்களை ஐக்கியப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே இதை கொள்ள வேண்டும் தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கல்லழகர் திருக்கோளத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன் இருப்பிடத்தை விட்டு சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் என்பது இக்கதை பல்லக்கில் கல்லழகர் திருக்கோளத்துடன் வழியில் பல மண்டபங்களில் தங்கி இந்த சேவையை பார்ப்பதற்கும் அழகரை எதிர்கொள்வதற்கும் மதுரை மக்கள் திரண்டு வரும் காட்சிகள் ஸ்ரீ கல்லழகர் எதிர் சேவை என்று சொல்லப்படும் இரவில் அம்பலத்துக்காரர் மண்டபத்தில் பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் கூத்துக்கள் மேளங்கள் முதலியவை நடக்கும் மறுநாள் விடியற்காலை தல்லாக்குளம் பெருமாள் கோயிலில் இருந்து அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வைகையை நோக்கி செல்வார் புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுதூரில் இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார் இது தவறாமல் நடந்து வரும் விசேஷம் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சம்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்தில் ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்து அருளும் காட்சியே கண்கொள்ளா காட்சியாகும் ஆற்றில் எழுந்தருளி அருளும் மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் இந்த வைபவம் அழகர் ஆற்றில் இறங்குதல் என்று சொல்லப்படும் இதனை காண லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவதும் கண்கொள்ளா காட்சியாகும் மதுரையில் இவ்விழாவே மிகப்பெரிய திருவிழா வெயில் மழை என்று பாராமல் ஜனங்கள் பகலும் இரவும் ஒரு சிறிய இடத்தையும் விடாமல் ஆற்றிலும் அதன் கரைகளிலும் மண்டபங்களிலும் கூடியிருப்பார்கள் பின்பு வைகை வழியாகவே நேராக வண்டியூர் போகிறார் அங்கு அன்றிரவு தங்கி இளைப்பாரி சைத்யோபசாரம் செய்து கொண்டு மறுநாள் காலை சேஷ வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்தை அடைகிறார் அங்கு தங்க கருட வாகனத்தில் காட்சி நல்கி மண்டுக மகரிஷிக்கு மோட்சமளிக்கிறார் பிறகு அன்றிரவு ராமராயர் மண்டபத்திற்கு எழுந்தருளி தசாவதாரை சேவை சாதிக்கிறார் மறுநாள் காலை அழகர் மோகனாவதர ச சேவையருளி ஆனந்தராயர் பல்லக்கில் ராஜாங்க சேவையுடன் புறப்பட்டு மைசூர் மண்டபத்தில் கள்ளழகர் திருக்கோலத்துடன் புஷ்ப பல்லக்கு சேவை நடக்கும் காலையில் ஸ்ரீ அழகர் அப்பன் திருப்பதிக்கு சென்று திருமலையை அடைவார் மறுநாள் அவருக்கு அங்கு சாத்து முறை நடக்கும் இந்த அழகர் திருவிழா மொத்தம் ஒன்பது நாட்கள் நடக்கும் அழகர் மதுரைக்கு புறப்படும் முன்பே திருமலையில் அவருக்கு திருவிழா தொடங்கிவிடும் அந்த திருவிழாவின் நான்காம் நாள் மதுரைக்கு புறப்படும் ஒன்பதாம் நாள் மீண்டும் தம் மலைக்கு திரும்பிவிடுவார் அழகர் வைகையாற்றில் தங்கியிருக்கும்படியான மூன்று நாட்களில் இரவும் பகலும் அங்கு சேரும் ஜனக்கூட்டம் கணக்கிடவே முடியாதது அங்கே அழகர் அருளுகின்ற பலவிதமான சேவைகளை கண்டுகளிக்கவே மக்கள் கூட்டம் திரண்டிருக்கும் அப்போது இரவில் வான வேடிக்கைகளும் விளையாட்டுகளும் ஆரவாரங்களும் அளவற்று நடக்கும் இவற்றையெல்லாம் காண பல மைல் தூரத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் மாட்டு வண்டிகளில் வந்து மூன்று நான்கு நாட்கள் குடும்பத்துடன் தங்கி இருந்து போவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேல் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி